நேயர்களுக்கு வணக்கம். இது அண்ணாமலை கனடா வளாகம் வழங்கும் அண்ணாமலை அரங்கு. அண்ணாமலை கனடா வளாகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு இந்தியாவுடன் இணைந்து வழங்கும் தொலைதூர கல்வி திட்டங்கள். கல்வியாண்டு 2019-20. தமிழ், யோகா, பரதநாட்டியம், வீணை, வயலின், புல்லாங்குழல் மற்றும் மிருதங்கம் ஆகிய கற்கைஞர்களுக்கான பட்டயம் மற்றும் பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. தொலைதூர கல்வியானாலும் தமிழ் மற்றும் யோகா முதலிய கற்கைஞர்கள் அண்ணாமலை கனடா வளாக விரிவுரையாளர்களால் முழு நேரமாக கற்பிக்கப்படுகின்றன. ஏனைய நுண்கலைகளான வாய்ப்பாட்டு, பரதநாட்டியம், வீணை, வயலின், புல்லாங்குழல், மிருதங்கம் ஆகியன அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்களால் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கற்பிக்கப்படுகின்றன. நடனம், இசை, யோகா முதலியவற்றிற்கான சிறுவர்களுக்கான தரம் 1 முதல் 7 வரையிலான தேர்வுகளுக்கான விண்ணப்பங்களும் கோரப்படுகின்றன. தரம் 5 முதல் தரம் 12 வரையிலான மாணவர்களுக்கான இலவச தமிழ் வகுப்புகள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 9 தொடக்கம் 12 வரை அண்ணாமலை கனடா வளாகத்தில் நடத்தப்படுகின்றது. இது தமிழையும் கலை பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லத்தக்க வகையிலான ஒரு தலைமுறையை உருவாக்கும் முயற்சியே ஆகும். அண்ணாமலை அரங்கினூடாக உங்களுடன் உரையாட இருக்கிறார் பேராசிரியர் இ. பாலசுந்தரம் அவர்கள். இவர் அண்ணாமலை கனடா வளாகத்தின் தமிழ்துறை தலைவராகவும் தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருடனான உரையாடலை நீங்கள் கேட்கலாம். தமிழ்வன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களின் பணிவான வணக்கம். அன்பர்களே, கனடா வளாகம், அண்ணாமலை கனடா வளாகம் உங்களுக்கு எல்லோரும் அறிந்த ஒன்று. அதாவது தமிழகத்திலே சர் முத்தையா ராமநாதன் செட்டியார் அவர்கள், அண்ணாமலை செட்டியார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட 1929 ஆரம்பிக்கப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகம் பற்றி அறியாதவர், கல்வி புலமையில் உள்ளவர்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். தமிழகத்திலே உள்ள பல்கலைக்கழகங்களிலே பழமையும் உலகளாவிய நிலையிலே பட்டப்படிப்பினை மாணவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு நிலையமாக, 1000 ஆசிரியர்களை கொண்டதாகவும், பல நூற்றுக்கணக்கான துறைகளை உள்ளடக்கியதாகவும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் விளங்குகின்றது. அதனுடைய தொலைதூர கல்வி அவர்கள் உலகில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் பயனடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளுடன் தமது கல்வியை தொலைதூர கல்வி என்ற அமைப்பின் அடிப்படையிலே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே முதன் முதலாக எங்களுக்கு கனடாவிலே வாழ்கின்ற தமிழ் மக்களுக்காக எங்களுக்கு அந்த தங்களுடைய தொலைதூர கல்வியினுடைய ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் ஸ்காபுரோவிலே அண்ணாமலை கனடா வளாகத்தை ஸ்தாபித்து 2006 இருந்து இன்றைக்கு 12 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அங்கு நாங்கள் தமிழ், யோகா, மற்றது எங்களுடைய நுண்கலைகள் இந்த பல்வேறு கலைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது பற்றியெல்லாம் உங்களுக்கு எங்களுடைய தொலைக்காட்சியின் ஊடாக நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம். ஊடகங்களில், இந்த நாட்டில் வருகின்ற ஊடகங்கள் ஊடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்று நான் உங்களோடு கலந்துரையாட இருப்பது என்னவென்றால், இந்த அண்ணாமலை கனடா வளாகத்தினுடைய கல்வி படிப்பு, பட்டப்படிப்பு என்பன விடயங்கள் பற்றி, அந்த பட்டப்படிப்பினுடைய நோக்கம் என்ன, அங்கு எத்தகைய பட்டங்களை பெற்றுக்கொள்ளலாம், அங்கு படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் யாவை, என்னென்ன பாடங்களை படிப்பிக்கின்றார்கள், இந்த பட்டங்களை பெறுவதனால் என்ன பலன் உண்டு எங்களுக்கு என்று கேள்விகள் உங்களுடன் கட்டாயம் எழுகின்ற பொழுது நீங்கள் எங்களை உடனடியாக அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-777-2822. திருப்பின் சொல்கிறேன், 416-777-2822 என்ற தொலைபேசி எண்ணை அழைத்து, அல்லது அண்ணாமலை கனடா வளாகம் என்று நீங்கள் இணையதளத்துக்கு சென்று பார்த்துவிட்டு எங்களை அழையுங்கள். அழைத்தால் நாங்கள் எங்களுடைய வளாகத்திலே நீங்கள் என்னென்ன கல்விகளை கற்க வாய்ப்பாக இருப்பீர்கள் என்பதை உங்களுக்கு அறிவித்தருகின்றோம். அந்த பல்கலைக்கழகத்திலே தமிழ் வகுப்பு, தமிழ் பிஏ படிப்பிக்கின்றோம். 3 ஆண்டு பட்டப்படிப்பு பிஏ படிப்பிக்கின்றோம். அதன் பிற்பாடு பிஏ ஏற்கனவே தமிழகத்திலேயோ
அல்லது ஈழத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு பட்ட இங்கு கனடாவிலேயோ ஒரு ஆரம்ப பட்டப்படிப்பை உடையவர்களுக்கு நாங்கள் தமிழிலே எம்ஏ பட்டம் தொடர்வதற்குரிய கல்வியை வழங்குகின்றோம். எம்ஏ பட்டம் பெற்றவர்கள் எங்களிடம் இப்பொழுது 4-5 பேர் முனைவர் பட்டத்துக்காக, அதாவது பிஎச்டி பட்டம் செய்வதற்காக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ஒருவர் இங்கே எங்களோடும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடும் இணைந்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்ற ஒருவரும் எங்களிடம், ஏற்கனவே நாங்கள் முனைவர் பட்டமும் வழங்கியிருக்கின்றோம் என்ற செய்தியையும் கூறிக்கொண்டு, இங்கு நாங்கள் இந்த அண்ணாமலை கனடா வளாகத்திலே படிப்பிக்கின்ற தமிழ் படிப்பிக்கின்ற விடயங்கள் பற்றி நாங்கள் உங்களோடு கலந்து உரையாடலாம் என்று நினைக்கின்றேன். அன்பர்களே, நாங்கள் இந்த பல்கலைக்கழக இந்த அண்ணாமலை கனடா வளாகத்திலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூரி கல்வி திட்டத்தின் கீழே நாங்கள் படிப்பிக்கின்றோம். படிப்பித்த பிற்பாடு 3 ஆண்டுகள் பிஏ மாணவர்களுக்கும் 2 ஆண்டுகள் பல்கலைக்கழக எம்ஏ மாணவர்களுக்கும் படித்த பிற்பாடு பரீட்சைகள் அங்கு அண்ணா தாய் பல்கலைக்கழகமாகிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினால் நடத்தப்படுகின்றது என்பதை நினைவு கொள்ள வேண்டும். நான் எங்களுடைய கடமை உங்களுக்கு படிப்பதை சரியான முறையிலே செம்மையாக படிப்பித்து பரீட்சைக்கும் தயார்படுத்தி விடுவோம். அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வினத்தாள்களோடு இங்கே வந்து பரீட்சை எழுதி வைத்து வினத்தாள்களை அங்கே கொண்டு சென்று திருத்தி உங்களுடைய பெறுபர்களையும் ஈற்றில் பட்டங்களையும் பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழக பரிசளிப்பையும் செய்கின்றார்கள் என்ற செய்தியை நீங்கள் முதலில் கருத்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுக்கும் பரீட்சைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எனவே நீங்கள் எந்த பாரபட்சமும் இங்கு கிடையாது என்ற செய்தியை முதலில் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் உறுதி அளிக்கின்றோம். எங்களுடைய கடமை மாணவர்களுக்கு தமிழை படிப்பித்தல், தமிழருடைய பண்பாட்டை படிப்பித்தல், தமிழுடைய வரலாற்றை படிப்பித்தல், இலக்கிய வளத்தை படிப்பித்தல், நாங்கள் யார், எங்களுடைய மொழி என்ன, எங்களுடைய பண்பாடு என்ன என்ற ஒரு விகிராப்பு ஏற்படுத்தக்க வகையிலே உங்களை நாங்கள் தயார்படுத்துவதுதான் எங்களுடைய குறிக்கோள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பணம் உழைப்பதற்காக இந்த மற்றவர்களை போன்றும் நாங்கள் பணம் உழைப்பதற்காக இந்த வளாகத்தை நடத்தவில்லை. பெரியோர்களே, நேயர்களே, ஒன்று ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லிக் கொள்கின்றோம். இங்கே படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் எவரும் இந்த 12 ஆண்டுகளாக படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் எவரும் இந்த இந்த வளாகத்திலிருந்து எந்த ஒரு சம்பளமோ கொடுப்பனவோ பெறுவதில்லை என்பதை நாங்கள் வாலண்டியராகத்தான் படிப்புகின்றோம். ஆத்ம சுத்தியோடு படிப்புகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு இறைவன் தமிழ் அறிவை தந்திருக்கின்றார். அதனை மக்களுக்கு பயன்படுத்துகின்ற வகையிலே நாங்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். தன்னார்வ பணியிலே செய்கின்ற பொழுது அங்கு ஒரு வீராப்போடு ஒரு ஆத்ம சுத்தியோடு ஒரு அர்ப்பணிப்போடு நாங்கள் படிப்பிக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்கள் நம்பி எங்களிடம் வரலாம். தகுதியான மாணவர்கள் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். நான் படிப்பிக்கின்றேன். நானும் பல்கலைக்கழக முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியராக இருந்த பல்கலைக்கழகத்திலே அங்கு தாயகத்திலே பேராசிரியராக இருந்த நான் பல்வேறு நாடுகளுக்கு பிரித்தானிய புலமை பரிசில், அமெரிக்க நாட்டு புலமை பரிசில், ரஷ்ய நாட்டு புலமை பரிசில், இந்திய நாட்டு புலமை பரிசுகள் எல்லாம் பெற்று என்னை தயார்படுத்தி நான் ஆளுமை பெற்ற ஒரு ஆசிரியனாக இருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், நான் வானொலிகள், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகளிலே வருகின்ற பொழுது என்னை பார்த்திருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் இத்தவரை 14 ஆராய்ச்சி நூல்களையும் எழுதியிருக்கின்றேன். இது ஏன் சொல்கின்றேன் என்றால், எழுதின மட்டுமல்ல, இந்த நூல்களில் சிலவற்றுக்கு தமிழக அரசு கூட புலமை பரிசு வழங்கியிருக்கிறது. ஏன் இந்த நாட்டில் கூட லிட்ரரி கார்டன் சொல்லப்படுகின்ற இலக்கிய தோட்டம் கூட பரிசு இந்த ஆண்டு வழங்கியிருக்கின்றது. இவ்வாறு பல புலமை பரிசுகள் பெற்ற நான் இந்த உங்களுக்கு படிப்பிக்கிறது ஒரு வரப்பிரசாதமாகத்தான் உங்களுக்கு அமையும். அதுபோன்று என்னோடு சேர்ந்து டாக்டர் செல்வம் சிறுதாஸ் அவர்கள் உங்களுக்கு படிப்பிக்கிறார்கள். அதே போன்று பொன்னையா பீவானந்தனை பற்றி நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அவர் பச்சைப்பம் கல்லூரியிலே எம்ஏ பட்டம் பெற்ற ஒரு சிறந்த தமிழ் அறிஞர். அவரிடம் நீங்கள் படிப்பிக்க கிடைப்பது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தான் நினைக்கின்றேன். அதுபோன்று எங்களிடம் கல்வி கற்று இன்று எம்ஏ பட்டத்தோடு உங்களுக்கு கல்வி கற்க இருக்கின்றார் மைந்தன் அவர்கள். நேர்களே, எங்களுடைய பாடத்திட்டத்தில் பிஏ பாடத்திட்டத்திலே ஆங்கிலமும் ஒரு பாடமாக இருக்கின்றது. அதனை உங்களுக்கு பாருங்கள். ஆங்கிலம் இங்கே படிக்க வருகின்ற பிஏ மாணவர்களுக்கு அரியதொரு வாய்ப்பு. ஆங்கிலத்திலே பிஏ தரம்பரையும் நீங்கள் சித்தி அடையக்கூடிய தரத்துக்கு உங்களை உயர்த்தக்கூடிய வகையிலே தரமும் அனுபவம் பெற்ற ஒரு ஆசிரியர் சின்னையா சிவனேசன் அவர்கள். அங்கு அவர் கோப்பாய் கிறிஸ்டியன் கல்லூரியிலே
பல ஆண்டுகள் அதிபராக இருந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். அத்தகைய ஒரு அறிஞர், அனுபவமிக்க ஒரு ஆங்கில ஆசிரியர் உங்களுக்கு படிப்பிக்க இருக்கிறார் என்றால் அதெல்லாம் ஒரு கொடுப்பனவு தான். இத்தகைய ஆசிரியர் தளத்தை கொண்ட எங்களுடைய அண்ணாமலை கனடா வளாகத்திலே நீங்கள் வந்து பிஏக்கு பதியெல்லாம் 3 ஆண்டு படிக்க வேண்டும், எம்ஏக்கு பதியெல்லாம் 2 ஆண்டுகள் படிக்க வேண்டும், பிஎச்டிக்கு பதியெல்லாம் 5 ஆண்டுகள் படிக்க வேண்டும். எனவே மாணவர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இதுக்கு வயது கட்டுப்பாடு கிடையாது. ஆக அவ இங்கே எங்களிடம் பதிவு செய்ய வேண்டிய மாணவர்கள் இந்த நாட்டிலேயோ எந்த நாட்டிலேயோ அட்வான்ஸ் லெவல் பாஸ் பண்ணியிருக்க வேண்டும், அதாவது கிரேட் 12 பாஸ் பண்ண சித்தி அடைந்த தரத்தை எங்களுக்கு காண்பித்தால் அவர்கள் பிஏ பாடத்தில் சேர்க்கப்படுவார்கள். இன்னும் ஒன்று பெரியோர்களே, நமது தாய் நாட்டிலே போர் அனர்த்தங்களாக இத்தனை பேர் இடைநடுவே பல்கலைக்கழக படிப்பை விட்டு வந்து இங்கே சும்மா இருக்கிறார்கள். தொடங்காதே, தொடர முடியவில்லை, ஓராண்டு 2 ஆண்டு படித்தும், ஏன் 3 ஆண்டு படித்தும் பரீட்சை எழுத முடியாது வருங்கையோடு இங்கே வந்த பலர் இருக்கின்றார்கள். அவர்களை பலர் இப்பொழுது எங்களிடம் வந்து படிப்பை தொடர்ந்து பிஏ பட்டம் எம்ஏ பட்டம் பெற்றிருக்கிறார் என்ற செய்தியையும் மிக்க மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். அதேபோன்று பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற மாணவர்கள் தமிழ் கற்க ஆசைப்படுகிறார்கள். எங்களிடம் இப்பொழுது பல மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்தும் கம்யூனிட்டி காலேஜஸில் இருந்தும் பல மாணவர்கள் எங்களிடம் இப்பொழுது வந்து பதிவு செய்து தமிழில் பிஏ பட்டம் எம்ஏ பட்டத்துக்கான படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் சொல்லிக் கொள்கின்றோம். பல தமிழகத்துக்கு நமது தாயகத்திலே கல்வி கற்று ஆசிரியர்களாகி பல்லாண்டு படித்த பிற்பாடு இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் கூட இப்பொழுது எங்களுடைய கல்லூரியிலே எங்களுடைய பல்கலைக்கழக வளாகத்திலே சேர்ந்து பிஏ பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு சொல்ல வேண்டும், உதாரணத்துக்கு 70 வயது தாண்டியும் திருமதி செல்லையா அவர்கள் பிஏ படித்து எம்ஏ படித்து பட்டம் பெற்றிருக்கிறாள் என்றால் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இவ்வாறு பலர் எங்களிடம் வந்து இப்பொழுது பிஏ எம்ஏ பிஹெச்டி பட்டங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பதிவு செய்து எங்களிடம் படித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் மூலம் நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறோம் என்றால், இவர்கள் இந்த நாட்டிலே தங்களைச் சேர்ந்தவர்களுக்கு, தங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு தாங்கள் போய் பேசுகின்ற மேடைகளிலே தமிழனுடைய அருமையை பற்றி பேச வேண்டும், தமிழனுடைய வரலாற்றை பேசக்கூடிய தரத்தை, அனுபவத்தை, ஒரு தைரியத்தை அவர்கள் எங்களுடைய வளாகத்திலே பெற்றிருக்கின்றார்கள். எங்களுடைய வளாகத்திலே கல்வி கற்ற பலர் இப்பொழுதோ நூலாசிரியர்களாக விளங்குகின்றார்கள், பேச்சாளர்களாக திகழ்கின்றார்கள், விமர்சன கட்டுரை எழுதுவர்களாக இருக்கின்றார்கள். பெரியோர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் ஊடகங்களில் கூட எங்களிலே கல்வி கற்ற மாணவர்கள் இப்பொழுது ஊடகங்களில் கூட வேலை செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய அறிவு புலத்தை நாங்கள் அகல வைத்திருக்கின்றோம். அப்போ 2 விடயம் பல்கலைக்கழகத்திலேயே அவர் படிக்கின்ற போல 2 விடயம், ஒன்று பட்டம், மற்றது அறிவு. அறிவு மிக முக்கியமானது, பட்டமும் முக்கியமானதுதான், அறிவு முக்கியமானது. அறிவை நாங்கள் அகலப்படுத்தியிருக்கின்றோம், ஆழப்படுத்துகின்றோம். எனவே மாணவர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நீங்களோ அங்களது பிள்ளைகளோ தமிழ் கற்க தமிழிலே புலமை பெற வேண்டும் என்றால், தமிழனை பற்றி அறிய வேண்டும் என்றால், தமிழ் இலக்கியத்தை பற்றி அறிய வேண்டும் என்றால், தமிழனுடைய பாரம்பரியம், அதனுடைய தொன்மை வரலாறு பற்றி அறிய வேண்டும் என்றால் அண்ணாமலை வளாகத்துக்கு நீங்கள் வர வேண்டும். அண்ணாமலை வளாகம் என்பது ஸ்காபுரோவிலே உள்ள எல்ஸ்மேயார் வீதி, உங்களுக்கு தெரியும். அந்த எல்ஸ்மேயார் வீதியிலே 1240 என்ற இலக்கத்திலே பெரியதொரு கட்டிடத்திலே அமைந்திருக்கிறது. அதாவது எல்ஸ்மேயார் வீதியிலே மிட்லெண்டுக்கும் போச் மவுண்டுக்கும் இடைப்பட்டது அந்த கட்டிடம் இருக்கின்றது. நீங்கள் இலக்கிலே வந்து கொள்ளலாம். அதனுடைய தொலைபேசி நம்பர் இலக்கத்தை சொல்லுகின்றேன், 416-777-2822. அழைத்து நீங்கள் ஒரு உங்களுக்குரிய ஒரு சந்திப்பு நேரத்தை ஏற்படுத்தி கொண்டு வரலாம். அல்லது என்னுடைய நம்பர் இலக்கத்தையும் தருகின்றேன், நீங்கள் என்னையும் அங்கூட அழைக்கலாம். அதாவது 416-267-5255 என்ற இலக்கத்தையும் அழைத்து நீங்கள் எந்த நேரத்திலும் அழைத்து நீங்கள் கேட்கலாம். கேட்டு நீங்கள் உங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த வளாகத்தினுடைய நோக்கம், முக்கியமான நோக்கம், இந்த நாட்டிலே தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ் பண்பாட்டை வளர்க்க வேண்டும். இளைய சமுதாயத்தினருக்கு, குறிப்பாக இளைய சமுதாயத்தினருக்கு தமிழ் கல்வியை, தமிழ் உணர்வை, தமிழன் என்ற இனத்தினுடைய அடையாளத்தை போதிப்பதற்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரே ஒரு நிறுவனமாக, ஒரே ஒரு கல்விக்களமாக இங்கு இருக்கின்றது. இங்கே படிப்பிக்கின்ற அத்தனை ஆசிரியர்களும் தமிழ் உணர்வாளர்கள்.
என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் இங்கு கூலிக்கு மாரடிக்கவில்லை. தமிழ் உணர்வுக்காக இந்த 12 ஆண்டுகள் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து கற்பித்து கொண்டிருக்கின்றோம் பெரியோர்களே. இது பெரிய சாதனை. நாங்கள் அதாவது இலங்கை மாதா எங்களை பெற்று வளர்த்து கல்வி ஊட்டி அனுப்பியிருக்கிறார்கள் தமிழுக்கு தொண்டு செய்யும்படி. அந்த தொண்டை இந்த நிறுவனத்தின் ஊடாக இந்த நாலு பேரும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனபடியினால் எங்களை நம்பி நீங்கள் வரலாம். உங்களுடைய அறிவை நாங்கள் விருத்தி செய்வோம். உங்களுக்கு உரிய பட்டங்களும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படும். இந்த பரீட்சை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் படிப்பிப்போம், பரீட்சைக்கு தயார்படுத்துவோம். ஆனால் பரீட்சையை நாங்கள் எவ்விதத்திலும் இன்வால்வ் அதாவது தொடர்புகள் எங்களுக்கும் தேர்வுகளுக்கும் தொடர்பு இல்லை. உங்களை நாங்கள் அவர்களோடு தொடர்படுத்தி விடுவோம். அங்குள்ள பேராசிரியர்கள் அண்ணாமலை சிதம்பரத்திலே பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர்கள் வினாத்தாள்களுடன் இங்கே வந்து பரீட்சையை நடத்தி வினாத்தாள்கள் அப்படியே எடுத்து சென்று அங்கிருந்து திருத்திக் கொண்டு இதை நான் குறிப்போடு தான் சொல்லுகின்றேன். சிலர் சொல்லுகின்றார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பயந்து பரீட்சைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவர் ஒரு மேடையிலேயோ அல்லது ஊடகத்திலே பேசிய செய்தி எனது காதலை விழுந்தது பெரியோர்களே. இதை நாங்கள் உங்களுக்கு வழங்க சொல்ல வேண்டும். நாங்கள் இங்கே படிப்பிக்கின்றோம். மாணவர்களை நாங்கள் எந்த வகையிலும் கட்டுப்படுத்தவில்லை, பயப்படுத்தவில்லை. அவர்கள் எங்களுடைய படிப்பித்த திறமையை எங்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்து எங்களுடைய மிகவும் பய பக்தியாக நன்றியோடு மாழ்வோடு பழகிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும். தப்பான வதந்திகள் இங்கே பரப்பப்பட்டு இருக்கின்றன. அதை நீங்கள் கருத்து கொள்ள வேண்டும். எங்களுக்கும் பரீட்சைக்கும் எந்த தொடர்பும் இல்லை நேயர்களே. தமிழ் மொழியை பொறுத்தவரையில் அவர்கள் வருவார்கள், பரீட்சை வினாத்தாள்களும் வருவார்கள், வந்து பரீட்சை செய்து எடுத்து சென்று அங்கே திருத்தி அங்கிருந்தே உங்களுடைய பெறுபவர்கள் வருகின்ற என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாருங்கள். எங்களிடம் வந்து பதிவு செய்யுங்கள். கல்வி நீங்கள் வருவதன் மூலம் அதாவது பெற்றோர்கள் வருகின்ற வந்து படிக்கின்ற மூலம் பார்த்திருக்கின்ற இளைய சமுதாயத்தினரும் தாங்களும் கற்க விரும்பப்படுவார்கள். அதுபோன்று பல்கலைக்கழக மாணவர்களோ அல்ல கல்லூரி மாணவர்களோ படிக்க வருகின்ற பொழுதோ ஏனைய மாணவர்களும் எனது நண்பி ஓ பிஏ பட்டம் தமிழில் பெறுகின்றார், ஏன் நாங்கள் பொறியியல் துறையை படித்துக்கொண்டு ஏன் கணக்கியல் துறையை படித்துக்கொண்டு ஏன் விஞ்ஞான துறையை படித்துக்கொண்டு தமிழிலும் பட்டம் பெறலாமே, அதுவும் எந்த ஒரு செலவும் இல்லாமல் இந்தியாவுக்கு சென்றோ அல்லது வேறெங்கோ சென்றோ தமிழுக்காக நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்காமல் இந்த நாட்டிலே வீட்டிலே இருந்து கொண்டு இங்கு வந்து எங்களிடம் தமிழ் படித்து தமிழ் படிக்கலாமே பட்டம் பெறலாமே என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்பட வேண்டும். அத்தகைய உணர்வை ஏற்படுத்துவதுதான் இன்றைய உரையாடலினுடைய கருத்தாடலினுடைய உங்களுடைய என்னுடைய கருத்து தெரிவிப்பினுடைய நோக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இதை ஏன் இந்த இடத்திலே வந்து இதை உங்களுடன் கலந்துரையாடுகின்றோம் என்றால் உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்கின்றோம் என்றால் இந்த அண்ணாமலை வளாகம் அதாவது எல்ஸ்மேயார் வீதியிலே அமைந்திருக்கின்ற அதாவது 12:40 எல்ஸ்மேயார் வீதியிலே அமைந்திருக்கின்ற அண்ணாமலை வளாகம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால் என்ன நல்ல செய்தியை சொல்லுகிறது என்றால் இங்கே படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் தன்னார்வ பணியிலே படிப்பிக்கின்றார்கள், ஆத்ம சுத்தியோடு படிப்பிக்கின்றார்கள், அர்ப்பணிப்போடு படிப்பிக்கின்றார்கள், இனம் மொழி பண்பாடு என்ற உணர்வோடு படிப்பிக்கின்றார்கள். அத்தகைய உணர்வை உங்களுக்கு ஊட்டி உங்களை ஒரு நல்ல ஒரு தமிழ் சமுதாயம் இந்த நாட்டிலே உருவாக வேண்டும், அவர்கள் அறிவோடும் தகுதியோடும் இந்த நாட்டிலே உலாவ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் இந்த பல்கலைக்கழகம் இயங்குகின்ற இந்த செய்தியை உங்களுக்கு கூறுகின்றேன். தமிழ்துறையினுடைய தலைவராக பேராசிரியர் பாலசுந்தரம் ஆகிய நான் இருக்கின்றேன். எங்களை நம்பி நீங்கள் வரலாம். கடந்த 12 ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய தமிழ்துறையினுடைய தலைவராக நான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன். எனது கண்காணிப்பிலே எனது வழிகாட்டலே ஏனைய ஆசிரியர்களும் உங்களுக்கு நல்ல முறையிலே கல்வி கற்பிக்கின்றார்கள், தகுதியான ஆசிரியர் இருக்கின்றார்கள், பாடத்திட்டங்கள் பிஏ எம்ஏ பிஎஸ்சி ஆகிய பாடத்திட்டங்களுக்குரிய கல்வி சிறந்த முறையில் கற்பிக்கப்படுகின்றன. இலக்கியம் இலக்கணம் பண்பாடு வரலாறு ஒப்பியல் ஆய்வு இலக்கிய விமர்சனம் என்ற பல்வேறு துறைகளிலே உங்களுக்கு கல்வி தரப்படுகின்றது. எனவே தயவுசெய்து நீங்கள் முதலிலே எங்களை அழையுங்கள். 412-416-7727-28-22 என்ற தொலைபேசி இலக்கத்தில் எனக்கு தொடர்பு கொண்டு அல்லது 416
4:6 அல்லது அந்த இலக்கத்தை நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள். 4:6, 2:6, 7, 5:2, 5:5 என்ற இரண்டு இலக்கத்திலும் நீங்கள் எந்த நேரத்திலும் அழையுங்கள். நானோ அல்லது செல்வம் சிறுதாஸ் அவர்களோ உங்களுக்கு வேண்டிய தகவல்களை, வேண்டிய விளக்கங்களை தருவார்கள். நீங்கள் வந்து பதிவு செய்யுங்கள். இது ஒரு அரிய ஒரு வாய்ப்பு. ஏன் அப்படி சொல்கின்றேன் என்றால், எங்களிடம் கடந்த 11 ஆண்டுகளாக படித்து பட்டம் பெற்ற மாணவர்கள் இன்று இந்த சமுதாயத்திலே தலை நிமிந்து நிற்கிறார்கள். இந்த சமுதாயத்தினுடைய தொழிற்சாலங்களிலே அவர்களுடைய தகுதிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, பதவி உயர்வுகள் பெறுகின்றார்கள். எனவே நீங்கள் இதை படிப்பதன் மூலம் பல்கலைக்கழகத்தில் படித்துக்கொண்டே இங்கே பட்டம் பெறலாம், கம்யூனிட்டி காலேஜில் படித்துக்கொண்டே இங்கே பட்டம் பெறலாம். இத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அதாவது பெரும்பாலான வகுப்புகள் சனி வார இறுதி நாட்டில், சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இரவு நேரங்களில் 7 மணிக்கு பின்னரும் கற்பிக்கப்படுகின்றன. எங்களிடம் இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து, மொன்றியல், ஒட்டாவா முதலான இடங்களிலிருந்து மாணவர்கள் அதாவது ஸ்கைப் மூலமாக படிக்கின்றார்கள். அதை சிறப்பாக நான் குறிப்பிட வேண்டும். அமெரிக்காவிலிருந்து ஏற்கனவே 2-3 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஒட்டாவா மொன்றியலிலிருந்து மாணவர்கள் எங்களிடம் படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே தொலைதூரத்திலே நாங்கள் இருக்கின்றோமே, வான்கூவரில் இருக்கின்றோமே, எட்மெண்டில் இருக்கின்றோமே என்று நினைக்காதீர்கள். எட்மெண்டில் இருந்தும் இரண்டு மாணவர்கள் சொல்ல முடியாது, அவர்கள் தமிழ் ஆசிரியர்கள், விஞ்ஞான பட்டதாரிகள், ஆனால் தமிழ் கற்பிக்கின்றார்கள். அவர்கள் எங்களை அழைத்து நாங்கள் எவ்வாறு பதிவு செய்யலாம் என்று கேட்டார்கள். நாங்கள் அவர்கள் சொல்லியிருக்கின்றோம், நீங்கள் எங்களை பதிவு செய்யுங்கள், உங்களுக்கு தொலைக்காட்சி இந்த ஸ்கைப் மூலமாக உங்களுக்கு நாங்கள் கற்பித்தல் செய்வோம் என்று உறுதி அளித்திருக்கின்றோம். எனவே கனடாவிலே எந்த பாகத்திலே இருந்தாலும் சரி, நீங்கள் பதிவு செய்யலாம். இந்த தொலைக்காட்சியை ஊடாக நீங்கள் இந்த அறிவிப்பு நிகழ்ச்சிகளை, இந்த செய்தி பரிமாற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எவராக இருந்தாலும் சரி, தமிழ் கற்க வேண்டும், தமிழ் பற்றி அறிய வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டால் உடனடியாக எங்களை அழையுங்கள், அல்லது எங்களுடைய இணையதளத்துக்கு செல்லுங்கள். சென்று பார்த்தால்தான் புரியும், இந்த தமிழ் படிப்பினுடைய முக்கியத்துவம் புரியும். ஏன் நாங்கள் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் தமிழ் படிக்க வேண்டியனுடைய அவசியத்தை நாங்கள் உணர்த்துகின்றோம். இந்த நாட்டிலே தமிழ் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் பலர் பிஏ பட்டம் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் கூட இந்த எங்களுடைய வளாகத்திலே இணைந்து ஏற்கனவே இணைந்துவிட்டு இருக்கிறார்கள், பட்டமும் பெற்றிருக்கிறார்கள். தமிழ் படிக்கின்ற ஆசிரியர்கள் இங்கே டிடிஎஸ்பி அதாவது துரண்டோ மாவட்ட பாடசாலை சபையிலும் சரி, யோக் சபையிலும் சரி, படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் எங்களோடு இணைந்து பிஏ பட்டம், எம்ஏ பட்டம் எல்லாம் பெற்றிருக்கிறார் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். அவ்வாறு பட்டம் பெற்றவர்கள் இன்று அங்கெல்லாம் உயர் நிர்வாக பதவிகளிலே இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் உங்களுக்கு ஒரு உந்துதலாக அமையும் என்று கூறுகின்றேன். அதாவது முக்கியமாக நான் சொன்ன ஒரு செய்தி என்னென்றால், தொண்டோவுக்கு வெளியில் உள்ளவர்களுக்கும், ஏன் நீங்கள் நாளாந்தான் எங்கள் ஸ்காபரவிலோ அல்லது தொண்டோ பெரும்பாகத்திலோ அல்லது மிஸ்ஸாக அல்லது டெர்கா முதலான பகுதியிலே வாழ்கின்ற மாணவர்கள், நீங்கள் நேரடியாக வர வேண்டும் என்று அல்ல, உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் ஸ்கைப் மூலமாக இந்த கல்வியை தொடரலாம். அதுக்குரிய அரியதொரு வாய்ப்பு உங்களுக்கு வேறெங்குமே கிடைக்காது என்ற செய்தியையும் கூறிக்கொண்டு, பெரியோர்களே, மாணவர்களே, அன்பர்களே, தமிழ் ஆர்வலர்களே, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். முக்கியமாக தொடர்பு கொண்டு நாங்கள் படிப்பிக்கின்ற பாடங்கள் பற்றியும், பாடத்திட்டங்கள் பற்றியும், அங்கே கிடைக்கக்கூடிய பட்டங்கள் பற்றியும், நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விளக்கங்களை, புரிய வேண்டிய விளக்கங்களை நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களை அழையுங்கள். அது நீங்கள் அந்த எஸ்மிஆர் வீதியிலே பேச்மண்டையோ அல்லது மிட்டன்லே தாண்ட முதல் உங்களுடைய ஒரு அருகிலே பெரிய ஒரு விளம்பர பலகையோட அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகம் உங்களுக்கு விளப்படும், அங்கே நேரிலே வரலாம். சனி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் அங்கே இருப்போம். பாருங்கள், முழு நேரமும் நாங்கள் அர்ப்பணிப்பாக அங்கே கடமை செய்கின்றோம். மாணவர்களுக்கு தமிழ் மொழிக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு உதவி செய்ய வேண்டும், அதனை வளர்க்க வேண்டும். இதனைத்தான் நாங்கள் இலங்கையிலும் செய்தோம். இலங்கையிலும் கூட நாங்கள் எங்களுக்கு தேசிய கடமை இருந்து, அந்த தேசிய கடமைகளோடு தான் நாங்கள் பணிமை புரிந்தோம். அதே போன்று நாங்கள் இங்கே ஒரு தேசிய கடமை, தேசியம் என்ற சொல்லுக்கு பொருள் இனம்.
இனம் என்ற ஒரு பொருளும் உண்டு. தேசியம் என்பதற்கு இனம், நாடு, மக்கள் என்ற பொருள், இந்த பொருள் தேசியத்தை குறிக்கும். இப்போ தேசிய உணர்வோடு நாங்கள் செயற்படுகின்றோம். எந்த ஒரு கொடுப்பனவையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எனவே மாணவர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, ஆசிரியர்களே, எங்களுடன் தொடர்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் பிஏயோ அல்லது பிஏ படித்தவர்கள் எம்ஏயோ, எம்ஏ படித்தவர்கள் பிஎஸ்டியோ பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும். இங்கே எல்லோரும் 250 ரூபா 100 ரூபா கொடுத்து இந்த உலக பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெறுகின்றார்கள். அத்தகைய பட்டத்தினால் எந்த பிரயோசனமும் இல்லை. பலர் பட்டம் பெறு கனடாவிலே 100க்கும் மேற்பட்டவர்கள் உலக பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். கலாநிதி பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். பெரியவர்கள் அதை பற்றி நாங்கள் என்ன சொல்வது, அது நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கலாநிதி பட்டம் வேணுமென்றால் 5 ஆண்டுகளிலே இங்கே வந்து ஆராய்ச்சி செய்யுங்கள். அந்த ஆராய்ச்சி மூலம் நீங்கள் ஒரு சாதனை நிலைநாட்டுவீர்கள். உங்களோட ஆராய்ச்சி கண்டுபிடிப்பின் மூலம் தமிழ் இனத்துக்கு ஒரு தொண்டை செய்வீர்கள். இங்கே ஒன்றுமே செய்யாமல் கலாநிதி பட்டம் பெறுகின்றார்கள். ஆனதன்மையினாலே நாங்கள் இந்த சமுதாயத்தை நெறிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே உங்களோடு தொடர்பு கொள்கின்றோம். எனவே நீங்கள் அண்ணாமலை கனடா வளாகத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் வேண்டிக்கொண்டு இதுவரையும் என்னுடைய செய்திகளை செவிமடித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுவரை உங்களுடன் உரையாடியவர் பேராசிரியர் இ. பாலசுந்தரம் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது வல்லிபுரம் சுகந்தன். நன்றி, வணக்கம்.